இன்று போல் அங்கிருந்து இருக்க வேண்டும் என உடமாறவர் என் தங்கச்சி வேசிக்கிட்டு நல்ல சாடுங்க கெட்ட சாடுங்க வேசி கொண்டாலே ஒரு அண்ணன் இருக்கு மரியாதைக்குதான் மரியாதைக்குதா அண்ணா வயசு பாருப்பா இன்னைக்கு வச்சா நாலு வச்சா இல்ல நாலாடி வச்சா இல்ல ஒரு மாசம் வச்சா கூட்டு துட்டு இருக்கா இல்லையா இல்ல லோடு கொண்டு போட போறியா இல்ல கடங்கிற மாங்க போறியா அப்படி கேட்டுக்கிட்டு வந்துருக்கோம் அறிவே கட்டவனே யாரையும் எதையும் கேட்டு வருவது அல்ல ஒரு பெண்ணின் வயது 16 பணம் இருக்க தரணு சரி பரவாயில்ல அவன் எல்லாம் சேஞ்ச் போட்டாங்க அப்படி கிடையாது அப்படி வயசு வந்தா போதும் ஒரு வாரம் தார போட்டு உக்காந்து இட்லினா துவச்சண்ணா வட்டண்ணா பூரினா முட்டண்ணா புட்டுண்ணா நல்லா ஒரு வாரம் நல்லா சனறாங்க நம்ம வயசு வந்தா என்ன பண்றாங்க வேலைக்கு போறாங்க ஏதோ ஒண்ணுக்கு மஞ்சா தண்ணி சுத்தியாச்சு உடனே வந்தான் மாப்பிள்ள விட்டுக்காரன் யாரு விட்ட மஞ்சா தண்ணி சுத்துறாங்கோ எவன் மொழக்காரிகளாம் அப்படி வந்தான் வந்தமன்னா கடந்து 25 சபரம் கேக்குறா மறந்து வச்சுனேன் 25 ஒரு தாய் 10 மாதம் சுமந்தெடுத்து அந்த குழந்தை பெத்தெடுத்து காட்டும் அவங்க படுற அவஸ்தை அவங்களுக்கு தான் ஒரு அன்னையானவர் 300 நாள் சுமந்து மண்ணிலே ஜனமாகின்ற போது பிரசவம் என்ற வழியால் இறந்து பிழைக்கின்றார் ஒரு அப்படியே பொம்பளை வாங்கிதா வந்துட்டா அது பாதுகாப்பா வந்துங்கிறாங்க இவருனாவது வருவா 25 சவரம் கப்பறம் கட்டி மூடுவாரா 3 மாசம் நல்லா ஜோலியா வச்சிருப்பாரா 4 மாசம் இறங்கு வரா குமுறுத்து இதுல தீபாவளி வச்சாரோ பொங்கலுக்கு வச்சாரோ சபரிமலை போனா வச்சாரோ எவனா சத்தனா காரியம் காரணம் ஒரு வேலை செஞ்சு சாப்பாடு போடுமா வக்கீல் அது கண்டாம பண்றத்துல குடும்பம் பண்ற நீ சம்பாதிச்சு போடுறா பொண்டாத்துக்கு என்னால முடியாதான்னு சொல்லிட்டேன் எங்க அப்பங்காரன் ஒத்துக்கணும் வண்டி அங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போதும் அவர் வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே 100 கண் பண்ண தெரியும்
வாசல் நூறு வாசல் அவனு நூத்தி எட்டு தூக்கின்னு வரா கை தண்ணியே கால் தண்ணியே தலை தண்ணியும் பத்து ஐதுக்காரர் ஐயோ என் பொருளை போட்டாடி எல்லாம் வந்து வாசல்றா அவர் வந்து உட்காந்தா வச்சுட்டா கமல் தான் வச்சுட்டா அவன் போனா கூட பரவாயில்ல பார்த்தான் போனு பல்வாளிக்குன்னு போயிருக்கான் அவனை சொல்லிட்டு போயிடான் இவனாவது பரவாயில்ல இன்னும் ஒருத்தங்க ரொம்ப வண்டி ஓட்டிக்கினே போறான் அரியாதை பொண்ணை பார்த்தா அவனுக்கு என்ன ஆகுது தெரியல உண்மையில அப்படியே மாத்தி வந்து ஆச்சு அவன் பைக் ஆச்சு ஆச்சு மச்சா ஒடிக்கிறேன் என் சம்பளத்தை வச்சு அது வாங்கி கொடுத்து கல்யாணம் நடக்க போகுது இருபத்தஞ்சு சம்பளம் போகணும் எப்படி போடுவான் பட்டால ஒரு இடைச்சு இந்த பொண்ணு போட்டா புள்ளை போற பக்கி இப்ப நான் அயோத்தி இருக்கிறேன் அயோத்திக்கார இன்னைக்கு நாளைக்கு ஒன்று பார்த்துக்கலாம் ஏண்டான்னு கேட்டா அதான் கட்டின வீட்டை ஏறி புறம்போகலை கட்ட முடியாது ஏறி புள்ள தண்ணி நாம வரால பிடிச்சிங்களா நானும் ஜோலிங்கிறவங்க கணக்கு அது கேட்டுக்கிறேன் சொல்ல ஐயோ ஐயோ சேரி சேர் பப்பு சே சாப்பிட்டாங்க பார்த்தா எழுந்து போட்டா சொல்லிவிட்டேன் இரண்டு தினங்கள் உலக பவனி சென்றவர் சாரி இவரை காணவில்லை சீக்கிரம்